வணக்கம் கதவு மீடியாவின் செய்திகளுடன் நுரோஷனுடன் நான் சிந்து பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கடனற்ற நிதி சேமிப்பின் மூலம் நாட்டை புதிய பாதையை நோக்கி கொண்டு செல்ல முடியும் என தெரிவித்துள்ள நிதி ராஜாங்க கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினால் பன்னிரண்டு மாத விளக்கு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் சர்வமத வேலை திட்ட நிகழ்வு பொதுபல சேனா அமைப்பை முடக்குங்கள் கலகொடாத்தே ஞானசார தேரர் அதிரடி இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெற வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு இல்லை என்று நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார் நிதியமைச்சில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடன்களின் மூலமாக மாத்திரம் இதற்கான தீர்வுகளை தேடாத கடனற்ற நிதி சமைப்பின் மூலம் நாட்டை புதிய பாதையை நோக்கி கொண்டு செல்ல முடியும் இதற்கான தீர்மானங்களை மேற்கொண்டு அனைவரும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றனர் இந்த நடவடிக்கைகளின் பிரதிபலன்களை எதிர்வரும் காலத்தில் நாட்டில் உள்ள அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எப்பொழுதும் கடன் பெற்று செயற்படுவதனால் செயற்பாடுகள் வெற்றியளிப்பதில்லை மேலும் ஒவ்வொரு வழியிலும் இதற்கான நிதியை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதால் சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டிய தேவை ஏற்படாது எனினும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட விடயங்களில் அதன் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் நாட்டின் வன சேதத்தை தடுக்கும் நடவடிக்கையாக முக்கியமான சுற்றுச்சூழல் பகுதிகளை அடையாளம் காணும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க கிராமப்புற விவசாயிகளுக்கு பொருத்தமான விளைச்சல் நிலையங்களை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டாலும் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான பல பிரச்சனைகள் பதிவாகியுள்ளது என்றார் சில நபர்களின் தலையீட்டால் ஏற்படும் சேதங்களை தடுக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளில் ஒன்றாக நாட்டின் முக்கியமான சுற்றுச்சூழல் பகுதிகளே அடையாளம் காணவும் அவற்றை பாதுகாக்கவும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு வருடங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள மாதவிளக்கு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் திட்ட நிகழ்வு மாங்குளம் சுமன விகாரை மற்றும் முறிப்பு பள்ளிவாசல் ஆகிய வழிபாட்டிடங்களில் நடைபெற்றுள்ளது சர்வ மத வழிபாட்டிடங்களான இந்து ஆலயம் கிறிஸ்தவ வணக்கஸ்தலம் முஸ்லிம் பள்ளிவாசல் பௌத்த மத வணக்கஸ்தலம் ஆகியவற்றில் பொதுமக்களின் பங்குபற்றுதலுடன் ஆசிர்வாத பூஜை வழிபாடுகளுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த கட்டமாக இந்து ஆலயத்தில் இடம்பெறவுள்ளது குறித்த நிகழ்வில் மத தலைவர்கள் கலாச்சார அலுவல்கள் பிரிவின் இணைப்பாளர் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச குற்றங்களுக்கு தண்டனையின் பிடியிலிருந்து விலக்களிக்கப்படுதல் காணப்படுகின்றமை குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாக சுவிட்சர்லாந்து தெரிவித்துள்ளது இலங்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள சுவிட்சர்லாந்து முன்னைய தீர்மானங்களில் உள்ளடக்கங்களையும் நடைமுறைப்படுத்துமாறும் தெரிவித்துள்ளது மனித உரிமை பேரவை இலங்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியினை வழங்குவதற்காக மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் சுவிட்சர்லாந்து வேண்டுகோள் விடுத்துள்ளது

நடைபெற்று வரும் நாற்பத்தி ஆறாவது அமர்வில் காணொலி முடிவு குறித்து குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவித்த அவர் உள்நாட்டு அமைதியின்மை முடிவுக்கு வந்து சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் கடந்த பிறகும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பது உறுதிப்படுத்தப்படவில்லை மாறாக கடந்த காலங்களில் நிலவிய அதே அடக்குமுறைகள் தொடர்கின்றன என்றார் ஆண்டில் கடந்த அரசு அரசு அளித்த பிறகும் தற்போதைய அதன் முந்தைய ஆட்சியாளர்களை போலவே உண்மையை கண்டறியவும் குற்றங்களுக்கு பொறுப்புடைமையாக்கும் நடவடிக்கையிலும் தோல்வியடைந்தது ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வு நிர்மூலமாகி இருப்பதுடன் அமைப்பு முறை கட்டமைப்பு கொள்கைகள் பணியாளர்கள் போன்றவற்றில் கடந்த காலத்தை போலவே விதிமுறல்கள் தொடர்கின்றன மேலும் நீதித்துறை சுதந்திரம் இலங்கை மனித உரிமைகள் ஆணையம் தேசிய காவல் ஆணையம் ஆகியவை சமீபத்தில் கொண்டுவரப்பட்ட இருபதாவது அரசியலமைப்பு திருத்தம் மூலம் பலவீனமாக்கப்பட்டுள்ளன முக்கியமான சிவில் நிர்வாக பணிகளில் வளர்ந்து வரும் ராணுவ தலையீடு ஜனநாயக ஆளுக்கை மீதான ஆக்கிரமிப்பாக பார்க்கப்படுவதுடன் குற்றங்கள் மற்றும் விதிமீறலில் குற்றம் சாட்டப்பட்ட ராணுவ அதிகாரிகளை பொறுப்புடைமைக்கு ஆளாக்காமல் விட்டுள்ள அரசின் அலட்சியத்தை காட்டுகின்றது என்றும் அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் இதேவேளை நோய் தொற்றினால் காப்பாற்ற முடியாதவர்களை கட்டாயப்படுத்தப்பட்டு தகனம் செய்யப்படுவது சிறுபான்மை சமூகங்களுக்கு வலியையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தியுள்ள அதேவேளை கடந்த கால அசாதாரண நிலைமைகள் இப்போதும் தொடரலாம் என்ற அபாய செய்தியின் அறிகுறி தெளிவாக தென்படுகின்றது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் அண்மை காலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சீன அபிவிருத்தி திட்டங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள சீன மொழி பெயர் பலகைகளை அகற்ற முடியாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது அதன்படி அரச கரும மொழிகள் திணைக்களத்தின் தலைவர் ஹலன் ஹலன்சூரிய இதனை தெரிவித்துள்ளதுடன் அவ்வாறான பெயர் பலகைகளை அகற்றுவதற்கான எந்த சட்ட ஏற்பாடுகளும் உள்நாட்டில் இல்லை என்றும் தெரிவித்தார் இதன் அடிப்படையில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த கவர் தற்போதுள்ள சட்டங்களுக்கு அமைவாக அரச கரும மொழிகளை மீறினால் மாத்திரமே அதற்கெதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் மாறாக சீனா அல்லது வேறு நாடுகளின் தனிப்பட்ட பெயர் பலகைகள் காட்சிப்படுத்துகையில் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாத நிலைமை உள்ளதாக சுட்டிக்காட்டினார் இவ்வாறான நிலையில் மற்றும் கொழும்பு சிட்டி ஆகிய பிரதேசங்களில் பதாதைகள் மற்றும் விளம்பரங்கள் என்பவற்றை மொழிகளை இந்த நாட்டுக்குள் பயன்படுத்துவதாயின் இலங்கை அரசியலமைப்புக்கு அது முரணாக செயற்பாடாக அமையும் என்பது அரசியலமைப்பின் நான்காவது பிரிவில் காணப்படுகின்ற போதும் இந்த சட்டமானது வெளிநாட்டு தனியார் நிறுவனங்கள் மீது மேற்கொள்ள முடியாது என்றும் அரச மொழிகள் திணிக்கிறது

இது தொடர்பாக மேலும் தெரிவித்த அவர் குரானின் போதனைகள் புற்றுநோய் போன்றவை சில நாடுகள் இந்த போதனைகளை தடை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளன உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின்படி எமது அமைப்பை வேண்டுமானால் முடக்குங்கள் ஆனால் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துங்கள் என தெரிவித்தார் எம்மை முடக்குவது குறித்து நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைவோம் ஆனால் பொதுபல சேனாவை ஏன் தடை செய்கின்றீர்கள் என்பதற்கான காரணத்தினை வெளியிட வேண்டும் இதேவேளை இலங்கையில் அடிப்படைவாதத்துடன் செயற்பட்டு வரும் இஸ்லாமிய அமைப்புகளை தடை செய்ய வேண்டுமென்ற ஆணைக்குழுவின் பரிந்துரையை அவர் வரவேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த நாயர சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர் தொடர்பில் நன்கு அறிந்த தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பெற்று பெற்றுக் குறித்து மகளிர் அமைப்பு கொண்டு கேள்வி எழுப்பிக் கொள்ளது இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழு தொடர்பிலேயே அந்த அமைப்பு இவ்வாறு கேள்வியை எழுப்பியுள்ளது அதன்படி முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் நீதிக்கான மகளிர் அமைப்பின் உறுப்பினருமான நிலோஷா கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் புலனாய்வு தகவல்களை வழங்கியதன் அடிப்படையில் அவருக்கு சம்பளம் வழங்கப்படுவதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது என்றார் இந்த நிலையில் உயிர் ஞாயிறு சம்பவத்தை அரசியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் சில விடயங்களை மூடி மறைக்கின்றார்களா என்ற சந்தேகங்கள் எழுகின்றது முன்னதாக மஹிந்த ராஜபக்சே ஆட்சியின் போது பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபாய்

குறிப்பிட்டுள்ளார்